ஹலோ நண்பா, இந்த வீடியோ உங்களை வரவேற்பது உங்கள் GM3TAMIL. இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, ஹிட் விக்கெட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக ஜாலியாக இருந்துச்சு. இந்த கேம் வந்து நம்ம ஆஃப்லைனில் ப்ளே பண்ண முடியும், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிளேயர்ஸுக்கும் தனித்தனி பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் 30 பாலில் 34 எடுத்தோம்னா வின்னா அதான் மேட்ச்சு. இப்போ நம்ம பேட்டிங் தான் பண்ணுவோம் இந்த கேமில், ஒன்றும் கிடையாது. இந்த கீழே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, 0, 1, 2, 4, 6 கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க நண்பா. இப்போ வந்து அதில் அதிகப்படியாக பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணோம்னா கரெக்டாக அந்த ஸ்கோரே நமக்கு கிடைக்கும். கம்மியாக இருக்கும் ஒரு சில நேரம், அதை வந்து ட்ரை பண்ணோம்னா ஒரு சில நேரம் அதிகமாகவே விழுகும் ஸ்கோரு. 4 வந்து ஒரு 10% தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை ட்ரை பண்ணுன்னா ஒரு சில நேரம் வந்து பால் மிஸ் ஆகிடலாம், இல்லை அவுட் ஆகலாம், இல்லாட்டினா அந்த 4 ஸ்கோரே நமக்கு கிடைக்கலாம். அதில் வந்து க்ரீன் லெவலில் இருக்குது, கண்டிப்பாக நமக்கு அந்த ஸ்கோர் கிடைக்கும். அப்புறமாட்டி சைடில் இருக்க ஸ்மாஷ் பட்டன் அடுத்தீங்கன்னா அந்த 4-ம் 6-ம் வந்து கொஞ்சம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாக. அதன் மூலிமா நம்மளால் ஸ்கோர் எடுத்துக்க முடியும். ஸ்கோரை பார்க்கலாம். இப்போ 1 ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், பாடா பட்டி விட்டு ஒரு ரன் ஆகிடுச்சு. 22 பாலுக்கு 20 ரன் எடுத்தால் போதும், ஒவ்வொரு ரன்னாக எடுத்தால் கூட நம்ம அடித்து ஜெயிச்சிடலாம் ஈஸியாக. பார்த்தீங்களா, 1 திரும்பி 1 அடித்தாச்சு. 20 பால் இருக்குது, 18 ரன் எடுத்தால் போதும். ஹிட்டு அழுத்தியாச்சா ஸ்பெஷலாக. இப்போ வந்து 4 விக்கெட் அனலாக பார்க்குது. இப்போ 4 அடித்தாச்சு. 19 பாலுக்கு 14 ரன் எடுத்தால் போதும். இப்போ ஒரு ரன்னு அவ்வளோதான். அடுத்து இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்கன்னா 18 பாலுக்கு 13 ரன்னு 17 பாலுக்கு 12 ரன்னு அடிச்சிடலாம் நினைக்கிறேன். சீக்கிரமாக இந்த மேட்ச் விக்டரி அடிச்சிடுவோம் ஈஸியாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பால் வந்து அதிகமாக இருக்குது, தேவையான ரன்னு கம்மி தான். அதனால் ஒவ்வொரு ரன்னாக அடிச்சிருந்தா கூட நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு 6-4 ரன்ஸ், 14 பாலுக்கு 6 ரன் எடுத்தா போங்க. ஓ, கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்தடுத்து எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கே ப்ளே பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் மேட்ச்சு ஈஸியாக ஜெயிச்சிட்டமே இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்த மேட்ச்சும் ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு தோணுதல் தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வாவ், இருந்தாலும் சூப்பராக இருக்கு கைஸ். இந்த கேம் வந்து ஆஃப்லைனில் ப்ளே பண்ண முடியுது, அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. வாவ், ஃப்ரீயாக வந்து போட்டியெல்லாம் கொடுக்குறாங்க, அதை திறந்தான் பார்ப்பேன். வாவ், 20 கொடுத்துருக்காங்களா? ஓ, மொத்தமாக 100 சேர்த்து நமக்கு தேவையான இது மாதிரி ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம் போல. அந்த டீம்ஸோட ஜெர்சியா இல்லை அந்த ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட கேரக்டர் பவர் மாதிரி நினைக்கிறேன் கைஸ். ஓ, அதே தான் கைஸ். ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஒவ்வொரு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ஸ்மேனை ஸ்பின் பண்ணி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஓ, அவங்கள அப்கிரேடும் பண்ண முடியுது நம்மளால். வாவ், நல்லாயிருக்கே. இப்போ வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுவோம். ப்ளே கொடுத்தாச்சு. வெயிட்டிங், இப்போ எவ்வளோ எடுக்கணும்? ஓ, பிளேயரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாமா? யாராவது ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிவிட்டு. ஓ, 30 பாயில் 38 ரன் எடுக்கணும். சரியான மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ரன்னு அதில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக க்ரீன் லைனோ இல்லை எல்லோ லைனில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கோர் ஏற பார்ப்போம். அதுக்காக 0 க்ரீன் லைனில் இருக்கணும்பா, நான் அதை செலக்ட் பண்ணுறேன். 0, 2 வராது நண்பா. அதனால் 1, 2, 4 அதை வந்து மேக்ஸிமம் இது பண்ண பாருங்க. அது போக இந்த ஸ்மாஷையும் ப்ரெஸ் பண்ணி ஸ்பெஷலாக உள்ள பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், ஸ்மாஷில் மொத்தம் 2 யூஸ் பண்ணணுமா? இன்னொரு 4 போட்ட வேண்டியதான். அப்போ வாவ், 2-4 வேறு லெவல் கைஸ். 24 பாலுக்கு 28 ரன் எடுக்கணும், எடுக்க முடியுதான் பார்க்கலாம். வாவ், இப்போது ஒரு ஸ்கோர் 2. அடுத்து இன்னொரு 2 கைஸ். பாவம், மிஸ் ஆயிடுச்சு. சரி, அந்த பால் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரைட்டு. ஓ, இதில் கன்ஃபியூஷன் பால் வேறு வருமா? அதுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே கையை வச்சு பாலை முன்னாடி ஒரு மாதிரி. நம்மால் அவுட்டு கைஸ். போச்சு, நம்மால் அவுட் ஆகிட்டாரு. சரி ஓகே, வேற ஒருத்தர் இறக்கி விடுவோம்.
20 பாலுக்கு 26 ரன் எடுக்கணும் கைஸ். ஒரு ரன் எடுத்துருவோம். இப்போ நம்ம 4 தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணியாங்க. 4 வேற லெவல் கைஸ். 21 ரன்னுக்கு 18 பால் இருக்கு. மிஸ் ஆயிடுச்சு. 1வது படித்தான் ஆஹா, மிஸ் ஆகிட்டே இருக்கு கைஸ். அந்த பர்சன்டேஜ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது அதை ட்ரை பண்ணோம்னா அது வந்து ஒரு சில சமயம் மிஸ் ஆகவும் செய்யலாம், ஒரு சில சமயம் ஸ்கோரும் கிடைக்கும். ஸ்கோர் கிடச்சுன்னா அந்த 4-6 ரொம்ப அதிகம். ஒரு 6 வேற மாதிரி ஒரு 6. ஆஹா, 14 பால் எடுத்தால் வின்னு, 13 பால் எடுத்தால் வின்னு, ஒவ்வொரு ரன்னா எடுத்தால் கூட ஜெயிச்சிடலாம் கைஸ். ஸ்மாஷ் கிடச்சிருச்சு கைஸ் நமக்கு. சூப்பர். இப்போ ஒரு 4 அடித்தோம்னா வேற மாதிரி இருக்கும். அதோட டபுள் டைம் வேறு யூஸ் பண்ணுவோம். 4 மட்டும் போட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். வாவ், 6 அடிக்க முடியுமாங்கள. வேற லெவலில் ஒரு 6. இப்போ 10 பாலுக்கு 3-3 ரன் எடுத்தால் போதும். ஒரு 4 வாவ் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கன்ஃபியூஷன் பால் வரப்போகுது. முடிஞ்ச் 0. இப்போ 8 பாலுக்கு 3 ரன் எடுத்தால் போதும். நம்ம 4-8 ட்ரை பண்ணிருக்கோம். இனிமேல் 1 ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். வாவ், 6. ஆஹா, மிஸ் ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ரன் எடுத்தாச்சு. வாவ், இன்னும் 2 ரன் எடுத்தால் போதும். 4-4-4. இந்த மேட்சை வேறு லெவலில் வின் பண்ணிட்டோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். இல்லை வேறு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா கேம்ஸ் இருக்குது நண்பா, அடுத்தடுத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது உங்கள் GM3TAMIL. குட் பை கைஸ், வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.